ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட நம்ம யூரோப் வந்து 3 நாள் ஆச்சு. 3வது நாள் நம்ம வந்து டிரைவிங்க்கு வந்திருக்கோம். 1st நாள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு, 2வது நாள் ஜாப் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 3வது நாள் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நல்லபடியாக எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம இது, ஆனால் வெளியூரில் வந்தோடனே நம்ம எப்படி இருக்கணுமோ அது மாதிரி ரூல்ஸ் படி தான் இருக்கணும். இன்றைக்கி 3வது நாள் ட்ரிப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நல்லபடியாக போயிட்டு வரணும். எல்லோரும் சாமியை வேண்டிக்கோங்க, எந்த ஆக்சிடென்ட்டு எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. இருக்க நல்ல பேர் தான் வாங்கணும். ஏன்னா வெளிநாடு வந்திருக்கோம், வெளிநாட்டில் வந்து நம்ம வேலையை காட்டக்கூடாது. கரெக்டாக ரூல்ஸ் படி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக நமக்கு ஊதியம் கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம போன ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம போன ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு 2000 ரூபா, 4000 ரூபா, அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்காசெல்லாம் கிடச்சிது. ஒரு 4500 ரூபா இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த ஜாப் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற தெரில. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம லேட்டாக போகிறோமா, சீக்கிரம் போகிறோமா, ஆக்சிடென்ட் பண்ணி போகிறோமா, இல்லை ஆக்சிடென்ட் பண்ணாமல் போகிறோமா அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். 3 நாள் ஆச்சு எப்படியோ வெளியூருக்கு வேலைக்கு வந்து. என்ன கொஞ்சம் சொந்தமாக வண்டி இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். வேலைக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணுறது, படிப்படியாக நம்ம ஓட்டி ஓட்டி சம்பாரித்து தான் ஏதோ ஒரு வண்டியை வாங்கணும். ஏன்னா நாடு அப்படி இருக்குது, நம்ம சொந்த வண்டி அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாடகை வேலைக்கு போகிற வண்டி அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஓனர்ஸ் எல்லாம் சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்கிக்கிட்டு தான் நம்ம வேலையை செஞ்சாகணும். ரைட்டு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஐயோ, பிரேக் வேறு நிற்கலையே, ஸோ சேட், மோதிருச்சுங்க. 120 ரூபா ஃபைன் போட்டாங்க. அந்த வண்டி மேலே தெரியாமல் மோதியாச்சு. நம்ம ஊரில் எப்படி ஸ்பீடாக போவோமோ அது மாதிரி நானும் பெண்டுன்னு சொல்லிட்டு பார்க்காமல் ஸ்பீடாக வந்துட்டேன். நம்ம ஊரெலாம் பெண்டில் நம்ம பசங்க எப்படி வேகமாக போவாங்க, அதே வேகத்தில் வந்து நானும் தெரியாமல் மோதிட்டேன். நல்ல வேலை, வெறும் 120 ரூபாயோடு போச்சு. நான் கூட சேர்த்து பிடிச்சிருவானுங்களோ அப்படின்னு நினச்சேன். வெறும் 120 ரூபா வாங்கிட்டு நம்மளை விட்டானுங்க. எப்படி தப்பிச்சோம்ப்பா? நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் காரில் அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லி 10000 பணத்தை பிடிங்கிருப்பானுங்க. வெளியூர்னாவும் பிரச்சனை இல்லை, அடிப்பட்டதுக்கு மட்டும்தான் ஃபைன் போட்டிருக்கானுங்க. ரைட்டு, சிக்னல் போடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரெட் சிக்னலில் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி அப்படியே புகுந்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஆப் அடிச்சுட்ருவாங்க. அடுத்த நிமிஷமே மொபைலுக்கு ஆப் வந்துடும். அதனால் நம்ம சிக்னல் போட்டதுக்கப்புறம் பொறுமையாக போகலாம். என்னங்க, கம்பெனிக்கு கூட யாராவது வருவாங்கன்னு பார்த்தேன். நம்ம சிங்கிள் டிரைவிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்பெனி கூட உள்ளே உட்காந்து வர்றது கூட ஆள் இல்லை. அப்படியே ஜாலியாக பாட்டை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு பொறுமையாக போக வேண்டிதான். நம்மளை மாதிரி தாங்க எல்லாருமே ஹெவி லோடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. நல்ல ஹை தூரம், ரொம்ப லாங்காக போகிறாங்க. ஹெவி லெவல் லோடு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஹெவி லோடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு அவங்க நாடை நல்லா டெவலப் பண்ணுறதுக்காக அது இதுன்னு நிறைய டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நல்ல பெரிய பெரிய பொருட்களாக ஏற்றிட்டு போயிட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் தான் சோளம், கரும்பு இந்த மாதிரி லோக்கல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ ஓட்டுறது எல்லாமே ஹெவி லோடு தான். நம்ம ஊரில் வந்து சும்மா லோக்கல் லோடு, வெளியூரில் வந்து எப்போயுமே ஹெவி லோடு தான். ஏன்னா ஹெவி லோடுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம். நம்ம ஊரில் வெறும் 10000 வாங்கி 10ஆம்ல தானே இங்கே வெளியூருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நமக்கு 40000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மந்த்லி. பார்ப்போம், நம்ம செலவு போக எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஆல்ரெடி இடித்ததுக்கு வேறு 120 ரூபா வாங்கிட்டாங்க. 4500 ரூபா தான் கையில் இருந்துச்சு, அதுலேயே ஒரு 100 ரூபாயை பிடுங்கிட்டானுங்க. 120 ரூபாயை பார்ப்போம் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற டிரைவர்ஸோட கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இந்த எபிசோடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, உள்ளூரில் இருக்கிற மக்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, டிரைவிங் பண்ணுறவங்க எல்லோரும் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் விருப்பப்பட்டு சந்தோஷமாக செய்கிறாங்க, ஒரு சில பேர் ஃபேமிலிக்காக போயிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே இது பண்ணுறது தான் நம்ம இந்த எபிசோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். டிரைவர்ஸ் என்னென்ன கஷ்டப்படுறாரு, எப்படி எப்படி ஜாலியாக இருக்கிறாரு, எப்படி என்ஜாய் பண்ணுறாப்புல, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த எபிசோட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு நம்புகள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். டெய்லியுமே இந்த எபிசோட் வந்து கண்டினியூவாக பார்ட் பை பார்ட்டாக வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து 3rd பார்ட் போட்டிருக்கோம். எபிசோடில் 3வது நாள் 3வது பார்ட் போட்டுட்ருக்கோம். முன்னாடி வேறு போலீஸுக்காரர் போய்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஊர் மாதிரி இந்த போலீஸுக்காரங்கிட்ட போய் வம்புழுக்கிற வேலையெல்லாம் அங்கே வச்சுக்கூடாது. அடுத்த நிமிஷமே ஸ்பாட்டில் ஃபைனை போட்டு தூக்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அடங்கி தான் போயாகணும். பார்ப்போம் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். பரவாயில்லங்க, எல்லோரும் ரூல்ஸை மதிக்கிறாங்க.
நம்ம ஊர் மாதிரி இல்லை, எல்லோரும் ரூல்ஸை மதித்து கரெக்டாக கடைபிடிச்சு போகிறாங்க. அதேமாரி ஏரியாவும் பார்க்க பச்சை பசேன்னு சும்மா சூப்பராக இருக்குது. மரம் செடி கொடி நம்ம ஊரில் ஹில் சைட்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஹில் சைடில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் மரச்செடி கொடியாக இருக்குது. ஆனால் நம்ம ஏரியாவில் நம்ம தமிழ்நாடு சைடு தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பில்டிங் பில்டிங்காக கட்டி காட்டை ஃபுல்லாக அழிச்சு வச்சுருக்கானுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சும்மா சும்மா சொல்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கானுங்கன்னா அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் தான் அவனுங்களை காப்பாற்றுது. பாருங்கள் மரஞ்செடி கொடியெல்லாம் ரோட்டு ஓரத்தில் நிறைய மரம் நட்டு வச்சுருக்கானுங்க, சும்மா சூப்பராக இருக்குது. ரூல்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணுறானுங்க. நம்ம ஊர்லெல்லாம் முக்கால்வாசி வண்டி எடுத்துகிட்டு போய் மரத்தில் இடித்தே மரத்தை வந்து நாசம் பண்ணியிருக்கானுங்க. நிறைய மரம் வீணாக போனதே இந்த வண்டி இடித்து தான் நான் வீணாக போச்சு. ஆனால் இங்கெல்லாம் அப்படி பிரச்சனையே இல்லை, எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால மரங்களும் பாதுகாக்கப்படுது, கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் அடிக்கடி ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, இந்த லாரியெல்லாம் பாடி கட்டுறதுக்காக ஏகப்பட்ட மரம் செலவாகும், அந்த மரத்தை ஃபுல்லாக நம்ம ஊரில் வெட்டி வெட்டி நாசம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் இங்கே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகிறதுனால எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமலாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அதிகமாக செலவு தேவைப்பட மாட்டேங்குது. அதனால் செலவு இல்லாதனால இந்த மரங்கள்லாம் நல்ல இயற்கை வளம் அப்படியே இருக்குது. அதனால தான் இந்த ஊர் பார்க்குறதுக்கு நல்ல செல்வ செழிப்போடு இருக்குது. நம்ம மக்கள்லாம் அங்கேருந்து இங்கே ஓடியாராங்க சம்பாதிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது, நம்மளும் அப்படி தான் வந்திருக்கிறோம். நல்லபடியாக சம்பாரித்து ஒரு வண்டியை வாங்கினா பரவாயில்லன்னு பார்த்துக்கிட்டுங்க. இங்கே பாருங்கள் ஏறிக்கிட்டு போயிட்டுருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் ஊருக்கு ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவரும் போல். கொஞ்சம் வண்டி வராத இடம் பார்த்து ஓட்டாக் பண்ணும், அதை விட்டுட்டு வண்டி வரும்போது பூந்துக்கிட்டு போனால் எப்படியா ஓட்டாக் பண்ண முடியும். பரவாயில்லைங்க, எல்லாருமே கரெக்டாக சிக்னலை மதிக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தாங்க ஆக்சிடெண்ட் ஆகாமல் கரெக்டாக பாதுகாப்பாக போய்கிட்டு இருக்குது வண்டி. பாஸ் லைட்டும் கொடுத்துக்கணும், அப்பப்போ நம்ம ஹாரன் பாஸ் லைட்டு கொடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாஸ் லைட்டு எதுவும் கொடுக்காமல் நம்ம பார்க்கல, ஹாரனை மட்டும் அடிச்சுட்டு போனால் எங்கேயோ அடிக்கிற மாதிரி இருக்கும், எடுத்துகிட்டு வந்து குத்திடுவாங்க. பாஸ் லைட் அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக நின்றுக்குவாங்க. நம்ம ஊர் மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசம் இல்லைங்க. இங்கே வந்து நமக்கு கரெக்டாக எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. யூரோப் கண்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக ரூல்ஸோடு ஓட்டுவாங்க. அதனால தான் இன்னும் நல்ல டிரைவிங் அப்படின்னாவே அது யூரோப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரில, போய்கிட்டே இருக்கோம், நிற்காமல் போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கோ தெரில, பார்ப்போம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கமாக வந்தாச்சு போல். ஓஹோ, ஏரிக்கடல் பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பங்கெல்லாம் இருக்குது. வெளிநாடை சுற்றி பார்க்கணும், ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறேன் நண்பர்களே. ஏரியாவில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே நல்ல ஹோட்டல் கடை, இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும், எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு லீவு அவங்களே கொடுப்பாங்க கம்பெனியில். லீவு கொடுக்கும்போது நான் வந்து கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக நான் காட்டுறேன். என்ன, நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன், தலைவர் வந்து போகவே மாட்டேங்கிறாரு, சிக்னலும் கொடுக்கல. சிக்னல் கொடுக்காத இடத்துல என்ன பண்ணுறது, அவருக்கு ஏதோ ரிப்பேர் போல அந்த வண்டி. ரிப்பேரான வண்டி கிட்ட நம்ம போய் ஓவர்டேக் பண்ணி போகாமல் என்ன சும்மாவாக இருக்க முடியும். போயிட்டுருக்கிற வண்டினா கூட சொல்லலாம், ஓவர்டேக் பண்ணால் என்னடா காட்டில் பூந்து போகிறே, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலாம். அவருக்கு வண்டி எதாவது ரிப்பேர் போல, அதனால் வண்டியை அப்படியே நடுரோட்லேயே நிறுத்திட்டாரு. அடுத்த வண்டி போகிறதுக்கு வழி இல்லை, அதனால தான் நம்ம கொஞ்சம் கிடைக்கிற கேப்பில் அப்படியே காட்டுக்குள்ளே பூந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன அசம்பாவிதம் ஏற்படும் போது நம்ம காட்டுக்குள்ளே சைட்லலாம் விட்டு போகலாம். அது வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி எல்லாம் இல்லை, நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு வண்டி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போனால் தான் பிரச்சனை. டேமேஜ் வேறு பண்ணியாச்சு தெரியாமல், கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வேறு கம்பியில் மோதிருச்சு, என்னாச்சுன்னு தெரில. அங்கே கம்பெனிக்கு போனால் தான் இன்றைக்கி ஏற்ற போகிறாங்க, எவ்வளோ பணத்தை பிடுங்க போகிறாங்களோ தெரில. ஆக்சிடென்ட் பண்ணாமல் பொறுமையாக எடுத்துகிட்டு போயிருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தெரியாமல் மோதிருச்சு, அதுக்கு எவ்வளோ ஃபைனை போடுவாங்களோ தெரியலையே. ஐயையோ, ஃபைனு ஃபைனு ஃபைனு. இங்கே வந்து நிறையா சேலரி ஏர்ன் பண்ணலாம், ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம கரெக்டான சேலரி கிடைக்கும். இல்லை சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்குண்டான அமௌண்ட்டு கிடைக்காமலும் நமக்கு நிறைய லாஸ் ஆகும். அதுதான் மேட்ரு. வெளிநாட்டில் போய் நல்லா நீடாக சம்பாதிக்கலாம், அது எல்லாமே உண்மை தான். ஆனால் இங்கேயும் வந்து நம்ம ஊர் அடாவடித்தனத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆக்சிடெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ஃபைனை வந்து நம்ம வரிசையாக கட்டிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், அதுதான் மெயின் மேட்ரே. அப்போ தான் நம்ம ஓன் வண்டி வாங்க முடியும். ஏன்னா வெளியூர் வந்து நம்ம சும்மா அப்படியே லோக்கலுக்கு போயிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு ரெண்டு வருஷம் உழைச்சதுக்கப்புறம் நம்ம அழகாக ஒரு வண்டி நீட்டாக போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஓ, டோல்கெட்டு. நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா மாவட்டம் டு மாவட்டத்துக்கு தான் டோல்கெட் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டு டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்லேருந்து நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டோல்கெட்டில் வந்து டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பாருங்கள், டிஸ்ட்ரிக்டுக்கு டிஸ்ட்ரிக்கு டோல்கெட் இருக்கும், அங்கெல்லாம் வந்து எதுவும் செக்கப் பண்ண மாட்டானுங்க. செக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா செக் பண்ணுவாங்க, அங்கே வந்து அமௌண்ட்டு கலெக்ஷன் பண்ணுவானுங்க. ஆனால் இங்கே வந்து அமௌண்ட்டு ஒரு பைசா கூட வாங்கலை பாருங்கள் அவனுங்க. எவ்ரி திங் இஸ் ஆர்டர், ஹேவ் ஏ நைஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு வாழ்த்தும் சொல்லி அனுப்புகிறானுங்க. நம்மளோட
லைசன்ஸு ஆர்சி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம டாக்குமெண்ட்டை செக்அப் பண்ணியிருக்கானுங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னே உடனே சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் ஜெர்னின்னு வேறு நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊரில் அப்படியே பண்ணுறானுங்க, காசை வாங்கிக்கிட்டு நம்மளை கத்த விட்டுக்கிட்டு தான் போவானுங்க. நம்ம டிரைவர்ஸ் எல்லாமே காசை பறி கொடுத்துட்டு திட்டிக்கிட்டே வண்டியை விட்டு போவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறாங்க, எவ்வளோ பரவாயில்ல. இங்கே வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்டு அந்த சைடு நம்ம தாண்டும்போது, இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா போகும்போது அங்கே செக்கிங் இருக்கோ அதே மாதிரி செக்கிங் தான் இங்கே ஸ்டேட் டு ஸ்டேட்டு நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது ரெண்டு இடத்துல வந்து நமக்கு வந்து சுங்கச்சாவடிகள் இருக்கும், ரெண்டு இடத்துல வந்து செக்கிங் பண்ணுவாங்க. ஒரு இடத்த தாண்டியாச்சு, இப்போ அந்த சைடு போன உடனே நமக்கு அங்கே ஒரு செக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே ஒரு செக்கிங் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஊர்லேருந்து நம்ம ஊர்லேருந்து வெளியே போகும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இல்லைன்னா அங்கேயே டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே அங்கேயே சரி பண்ணி அப்புறம் வாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏரியாவில் அங்கே சரியாக இருக்கிறதுனால தான் நைஸ் ஜேர்னின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சுட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம வெளியூருக்கு வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இந்த ஊரில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவானுங்க. செக்கிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ப்ளீஸ் வெயிட். ஓகேங்க ஓகேங்க, வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம். எவ்ரி திங் இஸ் இன் ஆர்டர், ஹேவ் ஏ நைஸ் ஜேர்னி. பரவாயில்லப்பா, வெளியூர்லேயும் நமக்கு வந்து நல்ல மரியாதை கொடுத்து தான் பேசுகிறாங்க. பரவாயில்ல, நைஸ் ஜேர்னி பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம எங்கே பயப்படணும், போயிட்டே இருக்கலாம். ரூல்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், அங்கே வந்து சிக்னல் போட்டிருக்காங்க. சிக்னல் நம்ம மதிக்காமல் போனோம் அப்படின்னா ஆப்பு வச்சுருவாங்க. இவ்வளோ நாள் நம்ம ஏரியாவில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் யூரோப் கண்ட்ரியில். அதே யூரோப் கண்ட்ரிலே ஸ்டேட் நிறையா இருக்கும்ல, அந்த வேறு ஸ்டேட்டுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். வந்தாச்சு, ஸ்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம டிரைவிங் பண்ணணும். ஏன்னா மோதிட்டோம் அப்படின்னா நமக்கு சோழி முடிச்சிடுவாங்க. வேறு ஸ்டேட்டில் வந்து இது பண்ணாவே ஸ்டேட் டு ஸ்டேட்டு நிறைய இடத்துல ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் இருக்குமா நம்ம தெரில, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஐயோ நிறுத்துப்பா தம்பி, தெரியாமல் உள்ளே பூந்துட்டு அப்படின்னா அப்புறம் இறங்கி அடிக்க வந்துடுவாங்க எல்லாருமே. நிறுத்தியாச்சு, எப்படியும் நல்லபடியாக வண்டி நிறுத்தியாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க எவ்வளோ வண்டின்னு, ஏகப்பட்ட ஹெவி லோடு தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி லோடு தான். சும்மா சாதா லோடெல்லாம் இங்கே ஓட்டுறதுக்கு ஆளே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி லோடு. அதுக்கு தான் நல்ல வல்லரசு நாடாக மேலே போய்கிட்டே இருக்குது இந்த ஏரியா. நம்ம நாடு தான் இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு வழியாக பக்கமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பங்க்கு பக்கமாக வந்தாச்சு போல். ஆஹா, எல்லாம் நிறுத்துறாங்களே, என்னாச்சு? கட்டிங்கு போல். நம்ம ஊர் மாதிரி இருந்தால் பாருங்கள், கேப் கிடைக்குதுன்னு பூந்துட்டு போக மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக போகிறாங்க. நம்மளும் அதே மாதிரி தாங்க, இண்டிகேட்டர் போடணும். இண்டிகேட்டர் போடலன்னா அதுக்கு வேறு தனியாக ஃபைனாக போடணுங்க. இப்போ நம்ம போகலாம், பிரச்சனையே இல்லை. பங்க் வந்துருச்சு, அப்படியே பங்க்கு பக்கமாக போய்ட்டு கொஞ்சம் டீசலை போட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த லோடுக்கு நம்ம டீசல் போட தேவையில்ல. ஒரு லோடுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இண்டிகேட்டரை போட்டு திருப்பலை அப்படின்னா நமக்கு சோழி முடிச்சு விட்ருவாங்க. அதனால் நம்ம இண்டிகேட்டரை போட்டு கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் பண்ணணும். அதேமாதிரி பங்கில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் தான் விடணும். ஓட்டுறது வந்து நம்ம எப்பவுமே ரைட் சைடில் ஓட்டுவோம். அட பங்கு பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லெஃப்ட் சைடில் தான் விடணும். அங்கேருந்து வரவங்க அந்த சைடு லெஃப்ட்டில் விடுவாங்க, இங்கேருந்து போகிறவங்க அங்கே இந்த சைடு லெஃப்ட்டில். லெஃப்ட்டில் நம்ம சொல்கிறோம், ஃப்ரீயாக இருந்தால் எந்த சைடு வேணாலும் விடலாம். ஆல்ரெடி ஒரு வண்டி வந்து டீசல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து இதே லெஃப்ட் சைடில் தான் டீசல் போட்டாப்புல, நம்ம போய் ரைட் சைடில் போட்டோம். அதனால் ஃப்ரீயாக இருந்தால் போடலாம், எந்த சைடு வேணாலும், டீசல் போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை ஓவர் க்ரௌட் இருக்கும்போது நீங்கள் வந்து ரூல்ஸ் மாதிரி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிலே ஃபைனை போடுவானுங்க. என்னப்பா ரூல்ஸ் மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ வந்தோம், ஒரு 15 லிட்டர் மட்டும் போட்டோம், போதும். 4000 ரூபா தான் அமௌண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டா பரவாயில்ல. ஒரு வழியாக பக்கமாக வந்தாச்சுங்க, அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷத்தில் கம்பெனிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவிங் பண்ணுறதுக்கு. நம்ம ரியல் லைஃபோட இதை வச்சு தான் நம்ம இதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். எபிசோடு வந்து கண்டினியூஸாக வரும். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்புறம் மெயினாக நம்ம சேனலில் எந்த வீடியோஸுமே வரலன்னு சொல்லி கேட்டுருப்பீங்க. ஏன்னா ப்ரோ அப்டேட் சீரியஸ் டூ ஃபுல்லாக எபிசோட் போட ஆரம்பிச்சிட்டீங்க, மற்ற மோடு எதுவுமே போடலையே, மோடை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், மோட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மார்னிங் போடுறேன். எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ தலைவா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஏங்க, கரெக்டாக போய்கிட்டு இருந்தோம், திடீர்னு சந்தில் பூந்து வந்துட்டாங்க. இந்நேரம் நம்ம சோழியை முடிச்சுட்ருப்பான். நம்ம வேலைக்கு வந்துட்டு கடைசியில் இருக்கிறத ஃபுல்லாக விற்றுட்டு போகிற மாதிரி பண்ணியிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எப்படி லெஃப்ட்டில் எழுத்து நிறுத்தியாச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிறவரும் நல்ல வேலை நின்றுக்கிட்டார். அவரும் ஆப்போசிட்டில் வந்திருந்தாருனா நம்ம சோழியை முடிச்சு இன்றைக்கே ஊரை பார்த்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஊரை பார்த்து பாப்பா நீ வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி. ஏதோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஏன்னா பெரிய ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தேன்னா சோழி முடிச்சுருப்பானுங்க. நல்லபடியாக அப்படியே வண்டியை நிறுத்தியாச்சு, பிரச்சனை இல்லை.
எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்த்துட்டோம்னா ஓகே. அந்த மோட் வீடியோ வந்து நண்பர்களே, நீங்கள் வந்து மோட் வீடியோ கேட்டுட்ருப்பீங்க, கண்டிப்பாக நான் மோட் வீடியோ வந்து மார்னிங் டைமில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் வந்து ஈவினிங் டைமில் எப்போவுமே எபிசோட்ஸ் வரும், இந்த மாதிரி நைட் டைமில் வந்து எபிசோட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் மார்னிங் சோலி முடிஞ்சுது, 140 ரூபாங்க ஸ்பீடாக வேறு வந்தாச்சு. ஸ்பீடாக வந்ததுக்கு வேறு 140 ரூபா பிடிங்கிட்டானுங்க கை காசு. ஐயோ போச்சுரா சோளமுத்தா, எவ்வளோ கொள்ளையடிக்கிறானுங்கன்னே தெரில. நம்ம கொஞ்சம் கரெக்டாக போயிருந்துருக்கணும் போல், ரூல்ஸை மதிக்காமல் போனதுனால தேவையில்லாத செலவு. சம்பாதிக்கிறான்னு பார்த்தா இங்கே ஆக்சிடெண்ட்டாக ஆகிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கானுங்க ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ், இங்கே இருக்கானுங்க பார்த்தேன், அதை ஒரு வண்டியை நிறுத்திட்டானுங்க. அதானே பார்த்தேன், ஃபயர் வண்டியெல்லாம் நிற்கிது போல். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்ம ஆனால் ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்தோன்னா உடனே இங்கே பக்கத்தில் தானே இருக்குது ஃபயர் வண்டி, உடனே எடுத்துகிட்டு வந்துருப்பானுங்க. தீயணைப்பு வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, அந்த வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம், உடனே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே ஆனால் கொடுத்துருக்காங்க, அங்கங்கே ஃபயர் வண்டி வந்து நின்றுட்டுருக்குது, தீயணைப்பு வண்டி. அதனால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெளியூரில் நல்லா நீட்டாக டெவலப் பண்ணலாம். மோட்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்னிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைமில் நான் கொடுக்குறேன். பஸ் சிமுலேட்டர் ஒன்று சே, அப்புறம் டக்கர்ஸ் ஆஃப் ஏரோப் 3, இந்த மாதிரி மற்ற ஹீரோ ட்ரக்லே நமக்கு வேறு வெர்ஷனுக்கு உண்டான பஸ் மோட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் மார்னிங் டைமில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோட்ஸ் வரும். மறக்காமல் எபிசோட்ஸ் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.